இந்த முயல் குட்டி போட்டு இந்த வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். அதில் எல்லோரும் கேட்டிருந்தது என்னென்னா, அந்த முயல் குட்டியை வெளியே எடுத்து காட்டுங்க, அந்த பொந்துக்குள்ளே இருக்கிற முயல் குட்டியை வெளியே எடுத்து காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி அந்த குட்டியெல்லாம் வெளியே எடுத்து காமிச்சிடலான்னு போடுறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முயல் அதே இடத்துல தான் வந்து பாதுகாப்புக்கு வந்து நிற்கிது பாருங்கள். தோண்டவே விட மாட்டேக்கு. ஒரு கையில் கேமராவை வச்சுட்டு இன்னொரு கையில் தோண்டிக்கிட்டே இருக்கேன். தோன்ற கையிலேயே தான் முயலையும் பிடிச்சி நவட்டி நவட்டி விட்றேன். கேட்கவே முடியுது. இப்போ அந்த பொந்து தோண்டியாச்சு. அந்த குட்டியை இப்போ வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பொந்து கரெக்டாக ஒரு கை நீளத்துக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்குது, கரெக்டாக எட்டு அளவுக்கு இருக்குது. அதனால் சரியாக கேமராவில் காட்ட முடியல. எட்டி எடுக்கும் போதில் கேமரா காட்ட மறந்துட்டேன். இப்போ எல்லா குட்டியும் வெளியே எடுத்துட்டேன். எத்தனை குட்டி இருக்குன்னு பாருங்கள், ஆறு குட்டி இருக்குது. இந்த முயல் இந்த திருப்பு குட்டி எதில் போட்டிருக்குன்னா, உரக்குழியோட கரையில், உரக்குழி மேட்டில் சைடில் போட்டிருக்குது பொந்து. அதனால் இந்த திருப்பு குட்டியெல்லாம் காப்பாற்றிடலாம். போன டைம் இந்த முயல் எதில் குட்டி போட்டிருந்துச்சுன்னா, உரக்குழி மத்தியிலேயே பொந்து தோண்டி குட்டி போட்டுருச்சு. உரக்குழிலாம் ஏற்கனவே நல்லா ஹீட்டாக இருக்கும். அது உள்ள குட்டி போட்டுச்சுன்னா முக்கால்வாசி பிழைக்க வாய்ப்பே கிடையாது. அது இப்படி உரக்குழியில் குட்டி போட்டிருக்குன்னு எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் தான் பார்த்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, உரம் அள்ளுறதுக்கு ஆள் விட்டுருந்துருக்காங்க. உரம் அள்ள மூச்சில் அந்த குட்டி எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க. நான் வேலைக்கு போய்ட்டு திடீர்னு வந்து பார்க்குறேன், உரக்குள்ள உரம் அள்ளி போட்டிருக்கு. அப்போ குட்டி எல்லாத்தையும் சேர்த்து அள்ளிட்டாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அடுத்த பொந்தை பார்க்கலாம். அங்கே இந்த முயல் குட்டியெல்லாம் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நம்மளை பார்த்தோன்னே உள்ளே ஓடிடுது. காக்கா எதுவும் பிடிக்க வந்தாலும் இதுமாரி உள்ளே ஓடிடுது. அதனால தான் தப்பிச்சு இருக்குது. இப்போ இதை திறந்து பார்ப்போம். இதிலே ரெண்டு முயல் குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ரெண்டு பொந்து தெரியுது பாருங்கள். ரெண்டு சைட்லையும் ஒரு இதில் கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்கும், பக்கத்து பொந்தில் கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்கும். இந்த பொந்துலையும் எல்லா குட்டியும் எடுத்து காமிச்சிடலாம். பார்த்தா பொந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கை எட்ட மடக்கி. ஒவ்வொரு குட்டியாக எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இந்த பொந்து எதில் இருக்குன்னா, உரக்குழியோட சைடில் தடுப்பு சோறு மாதிரி கட்டியிருப்போம், அதுக்கு கீழே பொந்து போட்டிருக்குது. ரொம்ப ஆழமாக உள்ளே தள்ளி போட்டுருச்சு, அதனால் கை எட்ட மடக்கி. கேமராவை பொந்து உள்ளே வச்சுட்டு அது டார்ச் வெளிச்சத்தில் தன்னால் அப்படியே வெளிச்சம் வெளியே வருது. குட்டி ஒன்று ஒன்றா வெளியே வருது. டார்ச் வெளிச்சத்தை பார்த்து வெளியே வர்றதை பார்த்து ஒன்று ஒன்றா பிடிச்சேன். இப்போதைக்கு ஒரு ரெண்டு குட்டியை பிடிச்சாச்சு. இன்னும் உள்ளக்கு ஒரு மூணு குட்டியோ நாலு குட்டியோ இருக்குது. அதுவும் அந்த டார்ச் கேமரா வெளிச்சத்துக்கு அப்படியே வெளியே வந்து பார்க்கு. பிடிக்க போனால் ஓடிடுது. இப்போ கேமரா வந்து பொந்துக்கு உள்ளே தான் இருக்குது. நான் கேமராவை பொந்து உள்ளே வச்சுட்டு கை எட்ட மடக்குங்கிறதுனால ஒரு கம்புக்குச்சி ஒன்று எட்டு வரலான்னு போனேன். வந்து பார்த்தா பக்கத்தில் வந்து நின்றுச்சு. பிடிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் உள்ளே ஓடிட்டு. அந்த கம்புக்குச்சி வச்சு வெளியே எடுத்துடலான்னு ட்ரை பண்ணுறேன், வெளியில் வருவனாங்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய குச்சியாக தான் தேவைப்படுது. இதுவே எட்ட மடக்கு. மறுபடியும் வெளிச்சத்தை பார்த்து வெளியே வருது பாருங்கள். இது கை எட்ட மடக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய குச்சா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போய் எடுத்துட்டு வரலாம் போயிருந்தேன். வந்து பார்த்தா அந்த முயல் டார்ச் வெளிச்சத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது.
இப்போ இன்னொரு குட்டியை பிடிச்சாச்சு. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துச்சேன், வெளியே வருவனாங்குது. கடைசியாக உள்ளேருந்து ஒரு தவளை தான் வெளியே வருது பாருங்க. இதுவும் அது உள்ளதாக இருந்திருக்கு. இனிமேல் பொந்துக்குள்ளெல்லாம் கைப்படும் போதே கொஞ்சம் பார்த்து தான் விடணும், திடீர்னு பாம்பு கூட இருக்கலாம். ஒரு வழியாக ஒரு குட்டி வெளியே வந்துட்டு மறுபடி உள்ளே ஓடிட்டு வருங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த குட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். பிடிச்சி மொத்தமாக விட்டுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அதில் உள்ள குட்டி இதுதான். இப்போ அதில் இன்னொரு சின்ன குட்டி போட்டிருந்த முயல் இது தான். அது இந்த பெரிய குட்டியிலலாம் கடிக்குது. இது வேறு முயலோட குட்டி இல்லை, அதனால் இது கடிக்கும். இந்த மயில் போட்ட குட்டி அந்த சின்னதாக இது உள்ளே காமிக்கிற மாதிரிங்க. அது இதை விட லாங்காக உள்ளே இருக்குது. அதை கம்பு குச்சி வச்சுலாம் எடுக்க முடியாது, அதனால் அதை இப்போ எடுத்து பார்க்க முடிய வாய்ப்பே இல்லை. அதுவும் இதே பொந்தில் தான் பக்கத்துலேயே குழி தோண்டி குட்டி போட்டிருக்குது. இதை எடுத்து பார்க்க எட்டவே இல்லை சுத்தமாக. பார்க்குறது தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால பக்கத்தில் தெரியுது. கேமரா உள்ளே வச்சுருக்கேன், அதனால் அப்படி பக்கத்தில் தெரியுது. கை எட்டலை, ரெண்டு கை நீளத்துக்கு இருக்குது. இப்போ அடுத்த மயில் குட்டியை அதையும் தோண்டி வெளியே எடுத்து காமிக்கிற பாருங்க. எல்லாத்தையும் பொந்து உள்ளே வச்சு காமிச்சிருந்தேன், வெளியே எடுத்து காமிக்கல. அதனால் எல்லோரும் வெளியே எடுத்து காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ லாங்காக கொஞ்சம் வெளியே எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதில் உள்ள குட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். இது வந்து ஒரு இடத்துல ஈர்க்க முடக்கி ஒரு கூண்டில் இதுலேயே பிடிச்சி போட்டுக்கணும் போல இருக்கு. திரும்பி பார்க்கறதுல மாடி எல்லாம் உள்ள பொந்து உள்ளே ஓடிடுச்சு. இப்போ அடுத்த மயில் போட்ட குட்டியை பார்ப்போம் வாங்க. இது வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அதுக்குன்னு கூண்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி போடுறதுக்குன்னு. அந்த இடத்துக்குள்ளே அது குட்டி போட்டுருக்கிறது. இது அது தன்னால் வெளியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கும், அதனால் வெளியே வரும்னு வெயிட் பண்ணேன். அது வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் பிடிச்சி காமிச்சிடலான்னு இப்போ பிடிச்சி காமிச்சிட்றேன் பாருங்க. இப்போ இதில் உள்ள எல்லா குட்டியும் பிடிச்சி வெளியே விட்டுட்டேன். இதையெல்லாம் வெளியில் அங்கங்கே நடமாடிட்டுருக்கு பாருங்க. இந்த குட்டியெல்லாம் நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டு அடுத்ததான் இன்னொரு முயல் ரூம் உள்ள குட்டி போட்டுக்குன்னு சொன்னேன், பேட்ச் ரூமுக்குள்ளே. அது வந்து பொந்துக்குள்ளே இல்லை, ஓப்பனில் தான் இருந்துச்சு. அந்த குட்டியெல்லாம் ஓப்பனில் தான் காமிச்சிருந்தேன். அதை திரும்ப காமிக்க வேண்டாம்னு தான் நினைக்கேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.